குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனின் சிம்மாசனம் என்பது தமிழ் பழமொழி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனின் சிம்மாசனம் என்பது தமிழ் பழமொழி தமிழ்நாட்டில் அனைத்து மலைகளிலும் கோயில்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கேரளாவின் கோட்டயம் மாவட்டத்தில் வாளிக்கடவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள குருசுமலை ஒரு புகழ்பெற்ற கிறிஸ்தவ திருப்பயண இடமாக அமைந்துள்ளது பல்வேறு வேண்டுதல்களோடு தவ முயற்சிகளோடு மலைகளை நோக்கி நடைபயணமாக அல்லது திருப்பயணமாக மக்கள் தொடர்ந்து செல்வதுண்டு மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் என்று திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றிலே பார்க்கின்றோம் மலை உச்சியை இறைவனோடு இணைக்கின்ற இறைவன் அவரை நமக்கு வெளிப்படுத்துகின்ற இடமாக மீட்பின் வரலாற்றிலும் திரு அவையின் படிப்பினையிலும் நாம் காண்கின்றோம் இன்று இயேசு கிறிஸ்துவை மலை உச்சியில் சந்திக்கலாமா மோரியா மலை உறைவு மலை கல்வாரி மலை ஆபிரகாம் இயேசு மற்றும் அவரது சீடர்களின் மலை அனுபவத்தை சிந்தனை செய்வோமா நாற்பது நாட்கள் இருளான போராட்டத்திற்கு பிறகு நோவாவின் பெட்டகமடைந்த இடம் ஆரத்து மலை தொடர் தொடக்க நூல் எட்டு நான்கு மூசை இறைவனை சந்தித்து பத்து கட்டளைகளை பெற்றது சீனாய் மலை விடுதலை பயணம் பத்தொன்பது பதினெட்டு எலியா இறைவாக்கினர் உயிருக்கு பயின்று நாற்பது நாட்கள் பாலைவன பயணத்திற்கு பிறகு தஞ்சம் அடைந்த மலை ஒரேவு மலை ஒன்று அரசர்கள் பத்தொன்பது எட்டு எருசலேம் நகரை தாவீது உருவாக்கியது சியோன் மலையிலே எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு ஆபிரகாம் கடின இதயத்தோடு தன் ஒரே மகன் ஈசாக்கை பலியாக சென்றது மோரியா நிலப்பகுதியில் உள்ள மலை தொடக்கநூல் இருபத்தி இரண்டு இரண்டு மலை எப்பொழுதும் கடவுளின் இரக்கத்தின் இடமாய் கடவுள் மக்களை அன்பு செய்வதன் இடமாக காட்டப்படுகின்றது தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களோடு உறவாடக்கூடிய உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடிய உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய இடமாகவும் மலைகள் திருவிவளியத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றன கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு செய்த மாபெரும் செயல்களில் பல நிகழ்வுகள் மலைகளிலே நடைபெறுகின்றன ஆபிரகாம் ஒரு கொடுமையான சோதனையை மோரியா மலை உச்சியில் அனுபவிக்கிறார் அவரது நம்பிக்கையை சோதிக்கும் நிகழ்ச்சி இது வாரிசு இல்லை என்று கிடந்த ஆபிரகாமுக்கு தனது முகவரியாக ஈசாக் என்னும் குழந்தை பிறக்கிறது உன் மகனை நீ அன்புகூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக்கொண்டு மோரியா நிலப்பகுதிக்குச் செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டுமென்று கடவுளாகிய ஆண்டவர் கட்டளை பிறப்பித்தார் தொடக்க நூல் இருபத்தி இரண்டு ரென்று உன் சந்ததி வானில் உள்ள விண்மீன்கள் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகும் என்று இறைவனின் வார்த்தையை நம்பிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கூறிய கட்டளை தனது நம்பிக்கையை வேறருக்கு வண்ணம் அமைகிறது தனது நூறாவது வயதில் கடவுளை தந்த மகனை அவரை பலியிடக் கேட்டது ஆபரகாம் சந்தித்த மாபெரும் துன்பம் ஆனால் ஆபரகாம் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கை அனைத்திலும் பெரிதாக இருந்தது இது நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று தன் தந்தையை நோக்கி ஈசாக்கு கேட்டபொழுது ஆபிரகாம் எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்று ஆபிரகாம் கூறியது தொடக்க நூல் இருபத்தி இரண்டு ஏழு பழைய ஏற்பாட்டில் மிக மிக முக்கியமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக இன்று வரை இந்நிகழ்வு பார்க்கப்படுகிறது நம்பிக்கையை துன்பங்களையும் சோதனைகளையும் தகர்க்க வல்லதென எண்பித்தார் ஆபிரகாம் கடவுள் கொடுத்தார் அவரே கேட்கிறார் கொடுப்பதே சரி என்று கடவுளை பணிந்து அவரின் கட்டளைக்கு பணிகிறார் மகனை பழிகெட்ட இறைவன் ஆபிரகாமுக்கு மலையுச்சியில் இறை அனுபவத்தை அளிக்கிறார் சொல்ல சொல்லப்பட்டுள்ள மற்றொரு மலையுச்சியில் சீடர்களும் இறை அனுபவம் பெறுகின்றனர் இயேசு பாடுகளை நோக்கிய எருசலேம் பயணத்தில் தோற்றம் மாறியதையும் கடவுளிடம் கொண்ட நம்பிக்கையால் தளவராது பாடுகளை சந்திக்க துணிந்து சென்றதையும் இன்றைக்கு நச்செய்தி முன்வைக்கிறது இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வினை புரிந்து கொள்ள அதற்கு முன்னுள்ள பகுதியோடு இணைந்து பார்ப்பது அவசியம் இயேசு தன் பாடுகள் பற்றிய முதன்முறை முன்னறிவிக்கிறார் ஆனால் பேதுர் உள்பட இயேசுவின் சீடர்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்களிடம் மெசியா என்பவர் வலிமை கொண்ட அரசியல் தலைவர் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது அதனால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் உயிரை இழப்பது என்பது அவர்களுக்கு புரியாதாகவும் இருந்தது இயேசு பேதிரவை கடிந்து கொண்ட பாணியும் சீடர்களுக்கு பெரும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் அளித்திருக்க வேண்டும் எனவே இந்த அதிர்ச்சியிலிருந்து பேதிருவும் யாக்கோபும் யோபானும் வெளிவர அவர்களை ஊக்கப்படுத்த ஆன்மீக அருள் தேவைப்பட்டது ஆகவே சீடர்களின் பலைவினத்தை நன்கு அறிந்தவரான இயேசு அவர்களின் மீது இரக்கம் கொண்டு தம் பாடுகளுக்கும் இறப்பிற்கும் பின்பு வரவேறு தமது வெற்றியை தம் உருமாற்றத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் இயேசுவின் பாடுகளைப் பற்றி கேட்டு நொந்துபோயிருந்த பேதுரு இப்போது அவரது வெற்றிகரமான தோற்றத்தில் பெருமகிழ்ச்சி கொள்கிறார் இதை தோற்றத்தில் இயேசு நீடித்திருக்க வேண்டுமென்று பேதுரு பெரிதும் விரும்புகிறார் ஆனால் இயேசுவோ இந்த அனுபவம் சீடர்களுக்கு நம்பிக்கையில் ஆளப்பட வேண்டுமென்றும் வாழ்வின் உண்மைத்தன்மையை உணர வேண்டும் என்றும் வாழ்வின் பயணத்தை தயாரிக்க உதவ வேண்டும் என்று விரும்பினார் நம் கூடுதல் கவனத்தை ஈர்ப்பவர்கள் இயேசுவின் தோற்றமாற்ற நிகழ்வில் இடம்பெறவும் மோசேவும் எலியாவும் இஸ்ரே மக்களின் வாழ்வில் மோசையும் எலியாவும் மிக மிக முக்கியமானவர்கள் மோசை மிக பெரிய திருச்சட்ட மாமேதை இறைவாக்கினர் எலியா இறைவாக்கினர்களுள் தலைமையானவர் திருச்சட்டமும் இறைவாக்கும் யூதர்களுக்கு இரு கண்கள் போன்றவை கடவுளை தேடக்கூடியவர்கள் வாழ்வில் வரக்கூடிய பல்வேறு போராட்டங்களை சந்திக்க வேண்டும் என்பது நமக்கு உணர்த்துபவர்கள் இவர்கள் இருவருமே மோசி இறைவின் கொடுத்த கட்டளையை பெற்றுக்கொண்டு அதன்படியே மக்களை வழிநடத்த புறப்படுகின்ற பொழுது அவர் எதிர்க்கப்பட்டாலும் மக்களால் பல்வேறு முணுபுணுப்பிற்கு அவர் ஆளான சூழலிலும் கடவுளின் பார்வையில் மோசை ஏற்றுக்கொள்ளப்பட்டார் எலியாவும் அன்றைய காலத்து போலி இறைவாக்கினர்களால் எதிர்க்கப்பட்டாலும் யாவே கடவுளால் எலியா இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் எலியா விண்ணிற்கு எடுத்துப்படக்கூடிய அளவிற்கு இறைவனால் உயர்த்தப்பட்டார் என்பது விவிலியம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இஸ்ரே மக்களின் நம்பிக்கையையும் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நற்செய்தியாளர்கள் மார்க்கும் மத்தேயும் தாபூர் மலையில் மோசையும் எலியாவும் தோன்றி இயேசுவுடன் உரையாடி கொண்டிருந்தனர் என்கிறார்கள் ஆனால் என்ன பேசிக்கொண்டிருந்தனர் என்பது பற்றி மத்தேயும் மார்க்கும் எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் நற்செய்தியாளர் லூகா எருசுலேமில் நிறைவேற இருந்த இயேசுவின் இறப்பை பற்றி தான் பேசிக்கொண்டே இருந்தனர் லுக்கா ஒன்பது முப்பத்தி ஒன்று என்று குறிப்பிடுகிறார் எனவே பாடுகளிலும் போராட்டங்களிலும் எதிர்ப்புகளிலும் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றும் இயேசுவுடன் கடவுள் உடன் இருந்தார் என்பதுதான் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு உரையாடி அந்த செய்தி கிறிஸ்துவின் மகிமையை அவரின் சிலுவையிலிருந்து பிரிக்க இயலாது என்பது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கூற்று சிலுவையை அரவணைப்பவர்களை அவரின் சீடராக இருக்க முடியும் என்பதே புனித பவுல் அடிகாரின் கூற்றாக இருக்கின்றது உருமாற்றம் என்பது தம்முடைய சீடர்கள் துன்புற தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பாகும் மகிமையான தோற்றத்தின் நடுவே பேசப்பட்ட பொருள் பாடுகளும் துன்பமுமே எனவே கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றும்போது துன்பத்தை தவிர்க்க முடியாது சிலுவையின்றி மீட்பு இல்லை துன்பமின்றி வெற்றி இல்லை துன்பத்தின் வழியே மகிமை துன்பத்தின் வழியே உயிர்ப்பு துன்பங்கள் பாடுகள் வழியே கட்டமைக்கின்ற நம்பிக்கைதான் நிலையானது நீடித்தது நீங்காதது ஆமிர்காமின் மலை அனுபவம் இக்கட்டான சூழல்களில் கடவுள் பார்த்து கொள்வார் அல்லது எதிர்பாராத விதமாக கடவுள் நம் வாழ்வின் ஓட்டத்தை மாற்றுவார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது எனவே கடினமான சூழல்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் கேள்விகள் இருள் நிறை தருணங்கள் இவற்றால் தவித்தாலும் விழிபதுங்கி நின்று தடுமாறினாலும் நாம் கடவுளோடு இல்லாத போதும் கூட அவர் நம்மோடுதான் இருக்கிறார் இயேசுவின் சிலுவை வழியில் பயணிக்க வேண்டுமாயின் எப்போதும் உடைபட தயாராய் இருக்க வேண்டும் வாழ்வின் குறிக்கோளை மேற்கொள்ள இயேசு சிலுவை மரணத்தை ஏற்க தயாராக இருந்தார் எனவே மலையின் உச்சியில் இறை எனவும் பெற்ற அந்த அற்புத உணர்வோடு தம் சீடர்களை அழைத்து கொண்டு கீழே இறங்குகிறார் எதற்காக மக்களை உருமாற்ற தம் பணியை தொடர்ந்திட அதன் பொருட்டு சிலுவையை சுமக்க நீங்களும் ஒரு உடைபட ரெடியா